ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த எக்ஸாம் காமன் டு ஆல். ஒரு அட்டு கிராமத்தில் இருக்கவனுக்கும் பயங்கர சிட்டி பேக்ரவுண்டில் இருக்கவனுக்கும் ஒரே எக்ஸாம். ஸோ உங்கள் எல்லாரும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்லேருந்து தான் கேள்வி கேட்டுறோம். ஸோ எல்லா மெட்டீரியல்லேருந்தும் கேள்வி கேட்டுற முடியாது. ஒரு கடைக்கோடி கிராமத்துக்கும் சிட்டிக்கும் கிடைக்கிற ஒரே காமன் மெட்டீரியல் நியூஸ் பேப்பர் தான். ஸோ அவங்க நியூஸ் பேப்பர்லேருந்து கேள்வி கேட்டார். ஸோ நியூஸ் பேப்பர் பேஸ், நியூஸ் பேப்பர்லேருந்து தான் உள்ளே போவாங்க, அதுதான் இண்டெக்ஸ். அதை வச்சுட்டு தான் உள்ள கண்டெம்பரரி உள்ளே போயிட்டு அதுலேருந்து தான் க்வெஸ்சன் பண்ணுவாங்க. இப்போது படிக்கிறவங்களுக்கு எல்லோரும் நான் சொல்கிற விஷயம், இப்போ ஸ்கூல்லேருந்தே நீங்கள் எய்ம் பண்ணுவீங்க, காலேஜ்லேருந்து எய்ம் பண்ணுவீங்க, அன்னைக்கு நீங்கள் படிக்கிறது வந்து அவசியம் இல்லாதது, நான் அப்புறமேட்டு எங்கேயோ படிக்க போன கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் டேபிளில் தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோன்னு படிக்காமல் இதையே புரிஞ்சு அனுபவித்து படிக்க ஆரம்பிங்க. இன்னொரு விஷயம் வந்து, இது சர்வீஸ் கமிஷன் கிடையாது, இது புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கிறதுன்றது நம்ம வாழ்வியலுக்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அது பல விஷயங்கள் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நீங்கள் நாளைக்கு ஒரு காம்படிஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறதுக்கு அப்போ வந்து உங்களுக்கு முன்னே நிற்க போகிற ஒரு விஷயம். அதனால் வந்து புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கிறத அனுபவித்து ஆசைப்பட்டு ஒரு ஆர்வத்தோடு படிங்க. ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு சுவை பானத்தை குடிக்கிற மாதிரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம சாப்பிடும்போது என்ன ஒரு ஆனந்தத்தோடு சாப்பிடுவோமோ, ஒரு சாப்பாடை என்ன ஆனந்தத்தோடு பருகுவோமோ, அப்படி பருகணும் சாப்பாடு நான் படிப்பேன்.